வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒயர் குடையோட ஹேண்டில் தான் பார்க்க போகிறோம். இது வந்து உருட்டு கைப்பிடி. இது எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். இது வந்து உருட்டு கைப்பிடி. உள்ளே வந்து 4 ஒயர் எடுத்து மடித்து 8 ஒயராக உள்ளே கொடுத்துருக்குறேன். வெளியே 2 ஒயர் எடுத்து அது 4ஆக நாம் போட்டிருக்கோம். இது உள்ளே கொடுக்கறதுக்கு நான் கருப்பு ஒயர் எடுத்துருக்கிறேன். இந்த 2 டைமண்ட் ஷேப் பிளாக்கில் இருக்குது, அதே கீழே இந்த 2 முடித்து தள்ளி நாம் இந்த ஒயரை சொருகணும். இந்த ஸ்கேலில் நான் 5.5 அடி எடுத்துருக்கிறேன். 5.5 அடியில் 4 ஒயர் எடுத்துருக்கிறேன். 4 ஒயர் எடுத்து உள்ளே கொடுத்து சமமாக இதே மாதிரி வச்சுக்கிடணும். அதுக்கடுத்து 12 அடியில் இதே மாதிரி ஸ்கேலில் தான் 12 அடியில் 2 ஒயர் எடுக்கணும். 1 ஒயர் எல்லோ, 1 ஒயர் ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். அதே ஹோலில் இதே மாதிரி விடணும். நான் இந்த கைப்பிடி ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக காட்டுறேன். இப்போ எல்லோ ஒயரை இதே மாதிரி இன்ட்டு மாதிரி வைக்கணும். இந்த கருப்பு ஒயர் வந்து உள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் ரெட் கலர் ஒயரையும் இன்ட்டு மாதிரி வைக்கணும். இன்ட்டு மாதிரி வைக்கும்போது 1 ஒயர் மேலேயும் 1 ஒயர் கீழேயும் இருக்கணும். கருப்பு ஒயர் உள்ளே தான் இருக்கணும், அதை எடுக்கக்கூடாது. வெளியே கொடுக்குற இந்த 2 ஒயரை வச்சே நம்ம வெளியே பின்னணும். நான் கருப்பில் வந்து 4 ஒயரை எடுத்து மடிச்சிருக்கிறேன். அப்போ வந்து கருப்பு 8 ஒயர் ஆகுது. இதே மாதிரி இன்ட்டு மாதிரி வைக்கணும் 2 பக்கமும். அதுக்கடுத்து எல்லோ ஒயரை வலது பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வரும்போது நடுவில் கொண்டு வரணும். நடுவில் கொண்டு வந்து இடது பக்கமாக கொண்டு வரணும். அதுக்கடுத்து இந்த எல்லோ ஒயரை அடி பக்கம் கொண்டு வரணும். கொண்டு வரும்போது இந்த ரெட் கலர் ஒயரை தள்ளிடணும். தள்ளிட்டு இந்த எல்லோ கலர் ஒயரை வலது பக்கமாக எடுத்து கொண்டு வரணும். இதே மாதிரி 2 ஒயரை வச்சு டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும். இந்த உருட்டு கைப்பிடி நல்ல கனமாகவும் இருக்கும், ஏன்னா இது பெரிய கூடை, அதனால் இந்த ஒயர் வந்து நாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம். கொஞ்சம் பின்னிட்டு நம்ம அந்த கருப்பு ஒயரை இழுத்து டைட்டாக போடணும். இது ஈஸியாக போட்டுடலாம். இந்த கைப்பிடி இந்த மாதிரி கருப்பு ஒயரை இழுத்து போடணும். இந்த கூடை 4 ரோல் கூடை, அதனால் நான் அந்த கைப்பிடி வந்து கொஞ்சம் நீளமாகவே போடுறேன். கைப்பிடி போட தெரியாதவங்க இந்த வீடியோ 1 தடவை 2 தடவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக போடலாம். இது எல்லா கூடைக்கும் இந்த மாதிரி கைப்பிடி போடலாம். கொஞ்சம் போட்டுட்டு உங்களுக்கு டைட்டாகவே கருப்பு ஒயரை இழுத்து போடணும். அதுக்கடுத்து இந்த எல்லோ ஒயரை நடுப்பக்கம் கொண்டு வந்து வலது பக்கமாக கொண்டு வரணும். இப்படி தான் லாஸ்ட் வர நம்ம பின்னணும். நான் இதில் வந்து கொஞ்சமாக தான் பின்னி காட்டுறேன், ஏன்னா இந்த மாதிரி நான் கைப்பிடி போட்டிருக்கேன், அதனால் உங்களுக்கு இந்த கூடைக்கு கைப்பிடி கொஞ்சமாக பின்னி காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைட்டாக போட்டால் தான் நல்லா கைப்பிடி நல்லா கனமாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த எல்லோ ஒயர் வலது பக்கமாக நடுவில் கொண்டு வரணும். அதுக்கடுத்து வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் கொண்டு வரணும். கொண்டு வரும்போது 1 ஒயரை தள்ளி நடுப்பக்கமாக கொண்டு வரணும். இந்த குடைக்கு உருட்டு கைப்பிடி தான் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் உருட்டு கைப்பிடி போடுறேன். இந்தளவு கனம் போதும்.
ஏன்னா நான் கைப்பிடி போடுறது வந்து நல்ல கனமான ஒயர் தான், அதனால தான் உள்ள 4 கொடுத்துருக்குறேன். நீங்கள் மெல்லிசா ஒயர் இருந்தால் இன்னும் கூட அதிகமாக கொடுத்துக்கிடலாம். நான் வெளியே கொடுக்கறதுக்கு 12 அடி எடுத்துருக்குறேன், ஏன்னா இது கைப்பிடி நீளமாக தேவைப்படுது. அதனால் 12 அடியில் ஒரு ஒயர் வந்து எல்லோ, ஒரு ஒயர் ரெட் எடுத்துருக்குறேன். உள்ளே கொடுக்கறதுக்கு 5.5 அடியில் 4 கருப்பு ஒயர் மட்டும் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை பார்த்து நீங்கள் எந்த குடைக்குனாலும் கைப்பிடி போட்டுக்கிடலாம். உங்களுக்கு எந்த அளவு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கைப்பிடி எந்த அளவு நீளம் போட்டிருக்கோமோ அதே அளவு நம்ம போடணும். இப்போ போட்டாச்சு. மொத்தம் வந்து இந்த கைப்பிடியோட நீளம் வந்து 24 இன்ச், 2 ஸ்கேல் அளவு வருது. நான் ஃபஸ்ட்டு கைப்பிடி போடும்போது அதை அளந்து பார்த்ததில் 24 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இந்த கருப்பு டைமண்ட் கீழே 2 முடிச்சு தள்ளி அதே மாதிரி சொருகிறணும். ஃபஸ்ட்டு கருப்பு உயரை சொருகிட்டு அதுக்கப்புறம் 2 உயரையும் சொருகி கைப்பிடி நகராமல் இருக்கிறதுக்கு கட்டிடணும். இப்போ பாருங்கள், கனமான உருட்டு கைப்பிடி போட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.